ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி. ஸ்டார்ட் பண்ண நான் ப்ராப்பி ரூபினி பேசுறேன். ஸோ என் சேனல் எப்பதான் புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் அண்ட் ஒரு ஸ்வீட். இது இதை கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு வாயில ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு இன்ஸ்டன்டா வந்து ரஸ்க் விற்கிது கடையில, அதை வாங்கி அதை வச்சு நம்ம எப்படி ஸ்வீட் பண்ண போறோம் நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரெட் ஹல்வான் வாங்க, பிரெட்டை வச்சு பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு பிரெட்டுக்கு பதிலா உங்களுக்கு ரஸ்க வச்சு செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருள்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ரஸ்க் பேக்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரஸ்க் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளேவர் ரஸ்க் எடுத்துக்கிறேன். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஏலக்காய் ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து மில்க் ரஸ்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு துண்டு ஏலக்காய் அதில் சேர்த்துக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால ஒரு 8 ரஸ்கை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நல்லா உடச்சி அதில் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரஸ்க் எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்சியில் நீங்கள் பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க ரஸ்க் ஒரு கப் இருக்குது. அப்புறம் சுகர் வந்து ஒரு அரை கப். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ரஸ்க், அதனால் நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு பாதாம், முந்திரி, இல்லை உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நெய், இது இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊட்டுக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊட்டுக்கோங்க. நெய் ஊட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கருப்பாகாத மாதிரி மைல்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பாக்கிட்டீங்கன்னா நட்ஸ் எல்லாம் வந்து டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்காது. நம்ம மைல்டாக இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் தனியாக. அப்புறம் இதே பேனில் நம்ம ரஸ்கை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ரெட்டில் பண்ணுறீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதை மாதிரி நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி இதை மாதிரி பண்ணோம். ஆனால் நீங்கள் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ரஸ்கை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் இதில் வந்து கட்டி கட்டியாக வந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு. நீங்கள் லாஸ்ட்டில் தண்ணி விட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது ப்ரெட்டுன்றதுனால. அதனால் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு கட்டி பிடிக்காது இந்த அல்வா. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோம். நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுன்னா உங்கள் அல்வா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சில பேர் பால் ஊற்றி வேக வைப்பாங்க. பட் நீங்கள் பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்காது. நீங்கள் வந்து தண்ணியில் இதை செய்யும் போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேன்லேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி, இப்போ நீங்கள் 1 கப் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு அதே கப்பாலேயே தண்ணி ஊற்றுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பாகு பதம்லாம் வர வேண்டாம். உங்களுக்கு ஜஸ்ட்டு சுகர் மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கு வந்தால் போதும். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரஸ்க்கு சேர்த்துடலாம்.
இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வெச்சிருக்க ரஸ்கியும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. கட்டி கட்டியாக தெரியுது, பட் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்துடும் அல்வா. நல்லா சுருளில் நீங்கள் வதக்கணும். கொஞ்சம் இப்போ பாருங்க நீங்கள் வந்து நல்லா அதை திருப்பி விடும் போது உங்களுக்கு கரண்டியில் விட்டாத அப்படியே சுழண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா சுருண்டு எல்லாமே ஒன்றா வந்து சுருண்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பதம். சூப்பராக சுருண்டு வந்துருச்சு. நம்மளோட ஹல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அந்த சூட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இறுகி போயிடும். இப்போ நம்ம வச்சுருக்க நட்ஸையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட பிரெட் அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.